हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल। ஆஸ்திரியால இருக்க இந்த ஃபவுண்டைன் ஒரு மியூசியத்தோட என்ட்ரன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. 1995 கட்டப்பட்ட இந்த ஃபவுண்டைன் அந்த மியூசியத்தோட நூற்றாண்டு விழாவுக்காக கட்டப்பட்டது. இது வருஷம் 365 நாட்களுக்கும் பொதுமக்கள் பார்வைக்காக விடப்படுது. ஸ்பெயினில் இருக்க இந்த ஃபவுண்டைன் சார்லஸ்ங்கிறவரால் டிசைன் பண்ணி 1922 கட்டப்பட்டது. அதன் பின் நடந்த போரில் 1928 இது ரொம்பவே சேதமடைஞ்சிருச்சு. 1980 இது சீரமைச்சு பொதுமக்கள் பார்வைக்காக விடப்பட்டது. பார்வையாளர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கிற இந்த ஃபவுண்டைன் காட்ஃபாதர், லார்ட்ஸ் ஆஃப் த ரிங் போன்ற திரைப்படங்கள்லேயும் இடம் பிடிச்சிருக்கு. துபாய் மாலில் இருக்க இந்த ஃபவுண்டைன் அந்த மாலோட எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும். தண்ணி கொட்டுறதோட மனிதர்களும் ஓடி வர்ற மாதிரி இருக்க இந்த ஃபவுண்டைன் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. சவுத் கொரியாவில் அமைஞ்சிருக்க இந்த ஃபவுண்டைன் ஹேண்ட் ரிவருக்கு மேலே இருக்க பிரிட்ஜில் தான் அமைஞ்சிருக்கு. இதுவே உலகத்தில் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ஃபவுண்டைன்னு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. இரவு நேரங்களில் வானவில் கலரில் பிரிட்ஜ் மேலேருந்து தண்ணி கொட்டும். இதை பார்க்கறதுக்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறாங்க. லாஸ் வெக்காஸில் அமைஞ்சிருக்க இந்த ஃபவுண்டைன் பெல்லாஜியாங்கிற லக்ஸரி ஹோட்டலில் தான் அமைஞ்சிருக்கு. இது இரவு நேரங்களில் மியூசிக் ஏற்ற மாதிரி தண்ணீர் ஆடும் நடனத்தை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இதை பார்க்கறதுக்காகவே சுற்றுலா பயணிகள் இந்த ஹோட்டலில் தங்கி இந்த நடனத்தை ரசிச்சுட்டு போகிறாங்க. சிங்கப்பூரில் அமைஞ்சிருக்க இந்த ஃபவுண்டைன் உலகத்திலே மிகப்பெரிய ஃபவுண்டைன்னு கின்னஸ் ரெக்கார்டில் 1998 இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஃபவுண்டைன் சிங்கப்பூரோட சன்டெக் சிட்டி மாலில் தான் அமைஞ்சிருக்கு. இது இரவு நேரங்களில் 8-9 வரை ஃபவுண்டைன் ஷோ நடைபெறும். ரோமில் இருக்க இந்த ஃபவுண்டைன் இதனோட கலைநயத்துக்காக ரொம்பவே பிரசித்தி பெற்றது. நிறைய ஹாலிவுட் படங்களில் வர இந்த ஃபவுண்டைன் உலகத்தில் ரொம்ப ஒரு பிரபலமான ஃபவுண்டைன்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 400 மேலாக பயன்பாட்டில் இருந்துட்டு வருது. இதை பார்க்க வர மக்கள் இங்கே காயினை தூக்கி போட்டு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸ்பெயினில் இருக்க இந்த ஃபவுண்டைன் டேப்லேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி வடிவமைக்கப்பட்டது. இந்த ஃபவுண்டைன் பார்க்கறதுக்கு பிரமிப்பாகவும் பார்வையாளரை இழுக்கிற மாதிரியாகவும் அமைஞ்சிருக்கும். ஸ்பெயினில் இதே மாதிரி நிறைய டேப் வாட்டர் ஃபவுண்டைன் இருந்தாலும் ஆக்வாலேண்டில் இருக்க இந்த ஃபவுண்டைன் தான் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. துபாயில் இருக்க இந்த ஃபவுண்டைன் உலகத்திலே மிக உயரமான புஜ்ஜு கலிஃபியாவுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. 1909 பயன்பாட்டில் இருக்க இந்த ஃபவுண்டைன் உலகத்திலே மிகப்பெரிய கோரியோகிராஃபிக் ஃபவுண்டைன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரேகானில் இருக்க இந்த ஃபவுண்டைன் பார்வையாளர்கள் மத்தியில் ரொம்பவே புகழ்பெற்றது. டிஜிட்டல் வாட்டரை வச்சு உருவாக்கின இந்த ஃபவுண்டைன் சாட் நைட்ங்கிறவரால் வடிவமைக்கப்பட்டது.